ஊரடங்கால் பள்ளிகள் மூடப்பட்டிருக்கும் நிலையில் நேரத்தை வீணாக்காமல் பேட்டரியில் இயங்கும் விமானத்தை தயாரித்து சாதனை படைக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளார் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த முத்துக்குமார். அருப்புக்கோட்டை அருகே அம்மன்பட்டியைச் சேர்ந்த 17 வயது முத்துக்குமார் அரசு பள்ளியில் 12 வகுப்பு படித்து வருகிறார். சிறுவயதிலேயே தந்தையை இழந்த இவர் விறகு வெட்டி கூலி வேலை செய்து சம்பாதிக்கும் தனது தாய் செல்வியின் வருமானத்தில் கல்வி கற்று வருகிறார். முத்துக்குமாருக்கு சிறு வயது முதலே அறிவியல் கண்டுபிடிப்புகளில் அதிக ஆர்வம் இருந்து வந்ததால் சாதிக்க வேண்டும் என்ற வேட்கையுடன் இருந்து வருகிறார். இதன் காரணமாக பள்ளியில் நடைபெறும் பல அறிவியல் கண்டுபிடிப்புகள் சார்ந்த போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றியும் பெற்றுள்ளார். இந்நிலையில் ஆன்லைன் வகுப்புகள் முடிந்த பின்பு பொழுதை வீணடிக்காமல் கடந்த 10 மாதங்களாக வீட்டில் உள்ள பழைய பொருட்கள் மற்றும் தான் சேமித்து வைத்திருந்த சிறிய தொகையை கொண்டு தனது நீண்ட நாள் கனவான 6 அடி நீளம் 6 அடி அகலம் உள்ள பெரிய அளவிலான விமானத்தை வடிவமைத்துள்ளார். இப்ப வந்து நான் சின்ன வயசுல இருந்து ரிமோட் கண்ட்ரோல் கார் அந்த மணிக்கு யூஸ் பண்ணி எனக்கு விளையாண்டு எனக்கு ஆசை இருக்கு. அதனாடி நம்ம எப்பயாவது நல்லா பறக்கிறது அந்த மணிக்கு ஹெலிகாப்டர் அந்த மணிக்கு ஏரோப்ளேன் அந்த மணிக்கு செய்யணும்னு ஆசை இருந்துச்சு. அதன் மூலமாக தான் சின்ன வயசுலேருந்து செஞ்சதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைச்ச காசை வச்சு எங்கள் அம்மாவுக்கு கொடுக்குற ஓஎப்பி ஏதோ அந்த மணிக்கு பணங்களை வச்சு சின்ன சின்ன பணங்களை வச்சு பணத்தை வச்சு நான் சேமித்து வச்சு தான் அந்த மணிக்கு ஃப்ளைட்டு 6:06 நான் இன்றைக்கு இந்த மணிக்கு ஒரு ஃப்ளைட் செஞ்சுருக்கேன். இந்த ஃப்ளைட் வந்து RC FS I6 என்கிற ரிமோட் மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை செய்கிறதுக்கு வந்து 10 மாதம் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஃப்ளைட் வந்து 80% முடிஞ்சிருச்சு. இன்னும் 20% இருக்குது. 20% கொஞ்ச நாளில் பறக்க விடுறதுக்காக நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது 12th முடிச்சுட்டு என்னை ஏரோநாட்டிக்கல் முடிச்சு அந்த மணிக்கு விமானத்துறையில் வந்து நான் பணிபுரியும்னு ஆசையாக இருக்கு. எதிர்காலத்தில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடித்து விமான பிரிவில் பணிபுரிய வேண்டும் என்ற இந்த கிராமத்து பள்ளி மாணவனின் கனவு நனவாக வேண்டும் என்பதே அந்த பகுதி மக்களின் விருப்பமாக உள்ளது.